ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகலாட்டா. நம்ம இன்றைக்கி ஒரு பாத்ரூமோட டாப் ஃபைவ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது இந்த சேனலில் போட்டாங்க அந்த சேனலில் போட்டாங்கன்ட்டு அவசியம் இல்லை. இந்த டிப்பெலாம் வந்து நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன், நல்ல ஒரு ரிசல்ட் தருது இந்த டிப்ஸு. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம சானிட்டரி பேட்ஸெல்லாம் வந்து நம்ம பாத்ரூமில் எங்கன்னா ஒட்டிட்டு அதில் கொஞ்சோன்னு கம்ஃபர்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம பாத்ரூம் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஸ்மெல்லு, அதாவது கம்ஃபர்ட் ஸ்மெல் நல்லாயிருக்கும்ல. ஸோ நம்ம பாத்ரூமோட எப்போவுமே நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெனாயில். நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து பாத்ரூமில் வந்து பெனாயில் வாங்கி வச்சுருப்போம். பெனாயில் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது என்னாகும், சீக்கிரமாக காலி ஆகிடும். அதே மாதிரி என்னாகும்னா அதோடய ஸ்மெல்லும் ரொம்ப ஹெவியாக வரும். அது ஒரு சிலருக்கு வாமிட்டிங் போல் நிறைய சிம்டம்ஸை கொண்டு வரும், தலைவலி அது மாதிரி வராது. இருக்குன்னா கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே வராது. அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் ஏன்னே தெரியாத இந்த பாத்ரூம் கதவில் வந்து நல்ல விலை விலையேன்னு உப்பு கரை ஏறி போயிருக்கோம். ஸோ அந்த கரையை எப்படி எடுக்கலான்னா, நம்ம வீட்டில் நம்ம ஃபேஸ்க்கெலாம் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் அல்லைனா ஒயிட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒயிட்ஸில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தடவி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம என்ன பண்ணோம், அந்த உப்பு கரை எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த பாத்ரூமில் நல்லா போட்டு நம்ம பாத்ரூம் கதவை தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த இது கதவில் என்ன ஆகுது, உப்பு கரை ஏறாது. அதுக்கப்புறமா இந்த டிப் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டு பாத்ரூமில் வந்து அதாவது டாய்லெட்டில் வந்து ரொம்ப அடைச்சிக்கிட்டு ஸ்மெல் வருது, டாய்லெட் ஸ்மெல் அதிகமாக வருது, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம உப்பு சோட்டா மாவும் நம்ம டெய்லி பல்லு வழக்கத்துக்கு யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் துணி பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி நம்ம பாத்ரூமில் ஊற்றிட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வீட்டில் சுடுதண்ணி இருக்கோம்ல, நம்ம சுடுதண்ணி காய வச்சு நல்லா அதில் ஊற்றிட்டிங்கன்னா நம்ம பாத்ரூம் ஃப்ரீ ஆகிடும், நல்ல ஸ்மெல்லோடவும் இருக்கும். அதுக்கடுத்து டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் பாத்ரூம் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்மெல்லுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, கம்ஃபர்ட் என்னது ஓடோனில் வாங்கி வச்சுருப்போம். அந்த ஓடோனில் வந்து எப்படியும் ஒரு நூறுரூபா மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாகாது. ஒரு மந்த்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடோனில் மட்டும் ரேட் எவ்வளோ ஆகும்னா ஒரு 150 200க்குள்ளே ஆகும். ஒரு 10 ரூபீஸ் இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே சூப்பராக அந்த ஓடோனில் மாதிரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன தேவைன்னா கற்பூரம். அந்த கற்பூரத்தோடைய யூசஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காத பாருங்கள். கற்பூரத்து கூட நல்லா நம்ம பேக்கிங் சோடா சோட்டா மாவு இருக்கும்ல, அந்த சோட்டா மாவு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் இல்லை சேஃப் வாஷ் எந்த லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி லிக்விட் என்ன பண்ணுங்கள், நல்லா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கீழே மேலே எல்லா இடமும் நல்லா கலக்கிக்கோங்க, கலக்கினா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரிஜினல் ஓடோனில் மாதிரியே வேணும், அப்படியே கட்டியாக கல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சோன்னு கம்மு சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணால் இந்த கப்போடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே அந்த கப்போடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாத்ரூமில் எங்கன்னா ஹைட்டாக வச்சுக்கலாம். நம்ம க்ளூ ஊற்றினோம்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கணும், கப்போடு வச்சோம்னா அப்படியே வச்சிடலாம். நம்ம பாத்ரூம் எப்போதுமே நல்ல ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும். இது போல் நிறைய டிப்ஸ்க்கு ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு, நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் நான் யூடியூப்பில் போடுறேன். தயவு செஞ்சு யாரும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க, முடிச்ச அளவுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள்.